أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، غنيت الكرية بريورغلي தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் அவனுடைய மஸ்ஜிதிலே ஒரு தூய்மையான நோக்கத்தோடு நாம் எல்லோரும் 4 மணியில் அல்லது 4:30 மணியிலிருந்து அமர்ந்திருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஜ்தமஅ கவுமுன் ஃபீ பைத்தின் மின் புயூதில்லா யத்லூன ஆயாத்தில்லாஹி வ யதாரசூனஹு ஃபீமா பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்ஹுமுர் ரஹ்மா வ ذكرஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா. ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஏதாவது ஒன்றில் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து தங்கள் மத்தியில் அதை பற்றி அவர்கள் பேசிக்கொள்வார்களாக இருந்தால் அவர்கள் மீது அல்லாஹ்விடமிருந்து சக்கீனத் என்ற அமைதி இறங்கும், ரஹ்மத்துடைய மலக்குகள் அவர்களை சூழ்ந்திருப்பார்கள். அந்த கூட்டத்தை அல்லாஹ் தன்னிடம் இருக்கிற மலக்குகளிடத்தில் பெருமையாக எடுத்துச் சொல்லுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியான ஒரு சிறந்த பாக்கியத்திற்குரியவர்களாக இந்த இடத்திலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தில் அவர்களுக்கு அடுத்ததாக சிறந்தவராக காணப்படுகிற அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை சுருக்கமாகவும் அதே நேரத்தில் மிக தெளிவாகவும் இங்கே பேச நாம் கேட்டுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வை ஈமான் கொள்வது எப்படி என்ற தலைப்பிலே உங்கள் முன்னால் நான் உரையாற்ற வேண்டும் என்று வேண்டப்பட்டிருக்கிறேன். அதற்கு முன்னர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் பற்றிய சில தகவல்களையும் உங்கள் மத்தியிலே பதிவு செய்கிற போதுதான் அந்த தலைப்பு பூரணமாகும் என்று ஏற்பாட்டாளர்கள் கருதி அதையும் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டு தலைப்புக்கு செல்லுமாறு வேண்டிக் கொண்டார்கள். அந்த வகையிலே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தானவுடன் ஏற்பட்ட அந்த சலசலப்பை தன்னுடைய விவேகத்தினாலும் ஈமானின் உறுதியினாலும் சமாளித்து அங்கே ஒரு அமைதியான நிலையை ஏற்படுத்திய பிறகு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் ஏகோபித்த அபிப்பிராயத்தின் அடிப்படையில் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். அவர்கள் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்ட உடன் மஸ்ஜிது நபவியிலே வைத்து அவர்கள் ஆற்றிய அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஹுத்துபாவினுடைய சுருக்கத்தை முன்னைய உரையின் இறுதியிலே நீங்கள் அவதானித்தீர்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட காலம் ஆட்சி செய்யவில்லை. சுமார் 2 வருடங்களும்
மூன்று மாதங்களும் பத்து நாட்களும் தான் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். இந்த குறுகிய கால ஆட்சி பகுதியில் அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய சேவைகளை இந்த சமுதாயத்திற்கு முன்வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய ஆட்சி வரலாற்றை படிக்கிற போது நாம் கண்டுகொள்ள முடிகிறது. அதிலே முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு முன்னர் உசாமா இப்னு ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு இளைஞனின், சுமார் 18 வயதையுடைய ஒரு இளைஞனின் தலைமையிலே ஒரு படையை அரேபியாவுக்கு வெளியே அனுப்புகிறார்கள். ஷாமுக்கு அந்த படையை அனுப்புகிறார்கள். படை மதீனாவிலிருந்து புறப்பட்ட சில நாட்கள், சில நொடிகளில் அல்லது சில மணி நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள் என்கிற தகவல் வந்ததும் படை வழியிலே நிற்கிறது போகாமல். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்கிற செய்தியை அறிந்ததும் உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் படையை ஷாமை நோக்கி செலுத்தாமல் மீண்டும் மதீனாவுக்கு வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்கிறார். அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக வந்த பிறகு முதன் முதலிலே அவர்கள் செய்த வேலை உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து, உசாமாவே, உன்னுடைய படையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பியது போன்று நானும் அனுப்ப விரும்புகிறேன். உடனடியாக நீ அந்த படையை அழைத்து கொண்டு ஷாமுக்கு செல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் ஒப்படைத்த அந்த பொறுப்பை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்கிறார்கள். இவ்வாறு சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த பல மூத்த சஹாபாக்கள் இதற்கு சில மாற்று அபிப்பிராயங்கள் சொல்கிறார்கள். அந்த அபிப்பிராயங்கள் எதையுமே அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் எடுத்த முடிவை நான் நிறைவேற்றுவேன், அதிலே நான் பின்வாங்க மாட்டேன். எந்த அளவுக்கு என்றால், மதீனாவை எதிரிகள் சூழ்ந்து கொண்டு, மதீனாவிலே யாரும் இல்லாமல் ஓநாய்கள் இந்த மதீனாவிலே உள்ள மக்களை கடித்து குதறினாலும் கூட நான் உசாமாவுடைய படையை அனுப்பியே தீருவேன் என்று சொன்னார்கள். அந்த படை போக தயாராகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தி இருக்கிறது. அதாவது, உசாமா என்கிற இந்த இளைஞர், எத்தனை வயது இளைஞர், சுமார் 18 வயதையுடைய இளைஞர், இந்த இளைஞரின் தலைமையில் அனுப்பப்பட்ட அந்த படைக்குள் மிகப்பெரிய ஒரு மனிதர், அதுவும் இந்த உம்மத்திலே அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்ததாக சிறந்தவர் என்று உலக முஸ்லீம்கள் ஏகோபித்த அந்த மனிதர் உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். யாருடைய தலைமையின் கீழ் யார் இருக்கிறார் என்று பாருங்கள். இஸ்லாம் கொடுத்த தர்பியத்தை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அந்த படையை அனுப்புவதற்குரிய ஏற்பாட்டை செய்துவிட்டு உசாமாவிடம் அனுமதி கேட்கிறார்கள். உசாமாவே, உமர் என்னோடு இருக்கட்டும், அவரை விட்டு விட்டு சென்று விடுங்கள் என்று கேட்கிறார்கள். இது அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு பணியாக இருக்கிறது. இதை பற்றி உண்மையிலே விரிவாக பேசுவதாக இருந்தால் நிறைய செய்திகள் சொல்ல வேண்டும். சுருக்கமாக சுட்டிக்காட்டி இருக்கிறோம். அதாவது, யார் தலைவராக வந்தாலும் ஈகோ வரக்கூடாது, காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது. அந்த தலைவர் 18 வயதையுடைய இளைஞராக இருந்தாலும், தான் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு மனிதராக இருந்தாலும், தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு மெசேஜை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அடுத்ததாக, அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேற்கொண்ட இன்னும் ஒரு மிக மகத்தான முக்கியமான பணி என்னவென்றால், அரேபியாவின் எல்லையில் இருந்த, எல்லை புறங்களில் இருந்த சில, என்ன நோக்கத்தோடு இஸ்லாத்திற்கு வந்தார்களோ அந்த மக்கள், அதாவது தூய்மையான நோக்கத்தோடு இஸ்லாத்திற்கு வராமல் உலக லாபங்களை கருத்தில் கொண்டு வந்த சிலர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானவுடன் அவர்கள் மத்தியிலே பல கூட்டங்களையும் ஆலோசனைகளையும் நடத்தி இஸ்லாமிய உம்மத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த விரும்பினார்கள். அதிலே அவர்கள் மத்தியிலிருந்து தலைவர்களை உருவாக்க விரும்பினார்கள். அதேபோன்று ஒரு சில போலி நபிமார்களை தோற்றுவித்தார்கள். சிலரை
தாங்கள் நபி என்று அடையாளப்படுத்தி அவர்களை மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்துகிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் ஜக்காத்தை நாங்கள் தரமாட்டோம் என்று மறுக்கிறார்கள். இப்படியான முருத்தத்துகளோடு இஸ்லாத்திலிருந்து வெளியேறியவர்களோடு அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹுவர்கள் போர் தொடுக்க எத்தனிக்கிற நேரத்தில் மூத்த சஹாபாக்கள் சிலர் ஆலோசனை சொல்கிறார்கள், இவர்களோடு நாம் போர் செய்ய வேண்டாம், குறிப்பாக இந்த ஜக்காத்தை தர மறுக்கிற மக்களோடு நாம் போர் செய்ய வேண்டாம், அவர்கள் கலிமா சொன்னவர்கள் என்றெல்லாம் நியாயங்களை சொன்னபோது அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹுவர்கள் சொன்னார்கள், லவ் மனஊனி இகால பஈரின், அவர்கள் ஒட்டகம் கட்டுவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு கயிற்றை அல்லது ஒரு ஒட்டக குட்டியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஜக்காத்தாக கொடுத்து கொண்டிருந்து விட்டு இப்போது அதற்கு ஜக்காத் தர மறுப்பார்களாக இருந்தால் லகாத்தல்துஹும், அவர்களோடு இந்த விஷயத்திற்காக வேண்டி நான் சண்டை செய்தே தீருவேன் என்று உறுதியாக சொல்லி அவர்களோடு சண்டை செய்து அந்த கிளர்ச்சியாளர்கள் அத்தனை பேரையும் அடக்கியது அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவர்களுடைய ஆட்சியில் நிகழ்ந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முருத்தத்துகளோடு மேற்கொள்ளப்பட்ட ஒரு படையெடுப்பு தான் யமாமா என்ற யுத்தம். அந்த யமாமா யுத்தத்திலே அல் குர்ஆனை மனனமிட்ட பல சஹாபாக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அவ்வாறு அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட செய்தி அறிந்த உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுபக்கர் ரழியல்லாஹு அவர்களிடம் வந்து உட்கார்ந்து சொல்லுகிறார்கள், குர்ஆனை மனனமிட்ட குர்ஆனை கற்றுக்கொண்ட பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனுடைய உள்ளத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. இவ்வாறு இவர்கள் கொலை செய்யப்பட்டால் குர்ஆனுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிவிடும். எனவே குர்ஆனை நூலுறுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொள்கை பிடிப்புள்ளவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை நான் செய்யவே மாட்டேன் என்று அந்த நேரத்தில் விடாப்பிடியாக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை நூலுறுப்படுத்தவில்லை, எனவே நூலுறுப்படுத்துகிற வேலையை நான் செய்ய மாட்டேன், செய்வதற்கு அனுமதிக்கவும் மாட்டேன் என்றார். உமர் ரழியல்லாஹு அவர்கள் அதை தெளிவுபடுத்துகிறார்கள். சில நேரங்களில் ஏற்கனவே ஷேக் மன்சூர் அவர்கள் குறிப்பிட்டது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையின் யதார்த்தத்தை அதன் தத்துவத்தை தூர நோக்கத்தோடு பார்க்கக்கூடியவர்களாக அபுபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் இருந்தாலும் சில நேரங்களில் அவர்களை விட வேகமாக சிந்திக்கக்கூடியவராக உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அவர்களும் இருந்திருக்கிறார்கள். அதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. அவர்கள் இது ஒரு பித்அத்தான விஷயம் அல்ல, ஒரு நூதனமான அம்சம் கிடையாது, குர்ஆன் நூல் தோலிலும் மட்டைகளிலும் ஓலைகளிலும் எழுதப்பட்டிருக்கின்றன, இதை நாம் ஒரு நூலுறுப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறேனே தவிர ஒரு பிதினத்தை உண்டாக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என்று தெளிவுபடுத்திய போது அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு அவர்களை அழைத்து அவர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்து குர்ஆனை நூலுறுப்படுத்தியது என்பது அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் நிகழ்ந்த ஒரு மகத்தான நிகழ்வாகவும் அபுபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் இந்த தீனுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு சேவையாகவும் கருதப்படுகிறது. இவ்வாறு இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக இஸ்லாமிய அரசை விரிவுபடுத்துவதற்காக தேவையான வேலை திட்டங்களை எல்லாம் மேற்கொண்ட அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 13 ஆண்டு அவர்களுடைய 63 வயதில் நோய்வாய்ப்படுகிறார்கள். அந்த நோயிலே அவர்கள் வீழ்ந்த நேரத்தில், அதாவது இமாம் தபரி போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவது போல, அவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை தினத்திலே குளித்துவிட்டு வந்தார்கள். குளித்தவர்களுக்கு ஜுரம் வந்தது. அந்த ஜுரம் சில நாட்கள் நீடித்தன. அந்த நேரத்தில் மஸ்ஜிதுக்கு சென்று தொழுகை நடத்த முடியாத ஒரு பலவீனமான நிலைக்கு அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவர்கள் தள்ளப்பட்ட போது உமர் ரழியல்லாஹு அவர்களை அந்த இடத்திற்கு அவர்கள் அனுப்புகிறார்கள். அதோடு மாத்திரம் நிற்கவில்லை, மூத்த சஹாபாக்கள் சிலரை அழைத்து அவர்களிடம் மஷூரா செய்துவிட்டு எனக்கு அடுத்ததாக இந்த இஸ்லாமிய உம்மத்தின் ஹிலாபத்தை ஆட்சி பொறுப்பை உமர்தான் ஏற்க வேண்டும், அதை நான் அவரிடம் விட்டு செல்ல விரும்புகிறேன், என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது மூத்த சஹாபாக்கள் அனைவரும் ஏகோபித்த அடிப்படையில் அதற்கு அங்கீகாரம் வழங்கினார்கள். அந்த அடிப்படையில் அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தானதும் உடனடியாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய ஹிலாபத்தின் தலைவராக வருகிறார் என்ற இந்த சுருக்கமான செய்தியை உங்கள் முன்னால் பதிவு செய்து கொண்டு
அல்லாஹ்வே ஈமான் கொள்வது எப்படி என்ற நம்முடைய பிரதானமான தலைப்புக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை சரியான முறையில் அறிந்து கொள்வது அவனுடைய கடமையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும், மதங்களுக்கு அப்பால் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை சரியான முறையில் அறிந்து கொள்வது அவனுடைய கடமையாக இருக்கிறது. இதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறும்போது சூரா முஹம்மத் 19வது வசனத்திலே சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய உண்மையான கடவுள் வேறு யாரும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள். இப்ப முதலில் மனிதனுக்கு கடமை அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வது. இந்த கடமையை ஒரு மனிதன் சிரமேற்கொண்டு சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். ஏன் நிறைவேற்ற வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் மரணிக்க வேண்டியவர்கள். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த பூமியிலே வாழுகிற அத்தனை ஆத்மாக்களும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். மௌத்தான பிறகு அவனுக்கு முதலாவது வாழ்க்கை பர்சஹுடைய வாழ்க்கை, அதாவது மௌத்துக்கு பிறகு கியாமத்தினால் உண்டாகுவதற்கு இடையில் உள்ள வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே அவன் இரண்டு மலக்குகளை சந்திக்க வேண்டி வரும். இந்த உலகத்தை விட்டு பிரிந்து பர்சஹ் என்ற அந்த வாழ்க்கையின் நிலையை அடையும் போது, நாம் கபருடைய வாழ்க்கை என்றதை சொல்கிறோம், அந்த கபருடைய வாழ்க்கையில் இரண்டு மலக்குகளை அவன் சந்திக்கிறான். அந்த மலக்குகள் அவனிடம் கேட்கிற முதலாவது கேள்வி, மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார் என்ற கேள்விதான். உன்னுடைய பரம்பரை என்ன, உன்னுடைய நேஷனலிட்டி என்ன, உன்னிடம் இருந்த பொருளாதாரத்தின் தன்மை என்ன, உனக்கு சமுதாயத்தில் இருந்த செல்வாக்கு என்ன, இவைகள் அல்ல. முதன் முதலில் அவனிடம் கேட்கப்படுகிற கேள்வி மன் ரப்புக என்ற கேள்விதான். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய ரப்பை அறிந்து கொள்வது மிக இன்றியமையாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஈமான் கொள்ள வேண்டிய முறையில் நாம் ஈமான் கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு பல முரண்பட்ட நிலைகளை நம்மிடம் நாம் அவதானிக்க முடிகிறது. உதாரணமாக சில சகோதரிகளை நாம் பார்ப்போம், தொழுது விட்டு உட்கார்ந்து துவா செய்து கொண்டிருப்பார்கள். துவா யாரிடம் கேட்கிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். துவா செய்து கொண்டிருக்கும் போது கால் வரும், சில நேரம் கட் பண்ணுவார்கள், சில நேரம் எடுத்து நான் துவா கேட்டுக் கொண்டிருக்கேன் பிறகு எடுங்கள் என்று சொல்வார்கள். துவா கேட்டுக் கொண்டிருக்கும் போது ஒருவர் வருவார், சிரிப்பார்கள், அவரோடு பேசுவார்கள், அவர் சலாம் சொன்னால் பதில் சொல்வார்கள். இப்படி ஒரு கேர்லெஸ்ஸான முறையில் துவா செய்து கொண்டிருப்பார்கள். இதே மனிதரை பார்க்கிறோம், அந்த இடத்தில் தொழுகை முடித்துவிட்டு வெளியே வரும்போது மஸ்ஜிதிற்கு வெளியே ஒரு மக்பரா இருக்கிற ஒரு ஜியாரம் இருக்கிறது, ஒரு தர்கா இருக்கிறது, அங்கே போய் நின்று அவர் துவா கேட்கும் போது மிக சீரியஸாக மாறிவிடுகிறார். முகம் மாறுகிறது, உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்துகிறார். அவர் மிக சின்சியராக துவா செய்வதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்விடம் துவா செய்யும் போது கேர்லெஸ்ஸாக துவா செய்கிறான், அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போய் துவா செய்யும் போது, மரணித்தவர்களிடம் போய் துவா செய்யும் போது சீரியஸாக பயபக்தியோடு துவா செய்கிறான். என்ன காரணம்? இவன் இந்த தர்காக்களை புரிந்து கொண்டிருக்கிற அளவுக்கு, இந்த மனிதர்களை பற்றி அவனுக்கு போதிக்கப்பட்டிருக்கிற அளவுக்கு, அல்லாஹ்வை பற்றிய தகவல்கள் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதுதான் இதற்கு அடிப்படை காரணமாகும். மரணித்த ஒருவரிடம் போய் கேட்பதே மிகப்பெரிய ஜாஹிலியத், மிகப்பெரிய ஷிர்க். அப்படி இருந்தும் அவரிடம் கேட்கும் போது சீரியஸாக கேட்கிறான், அல்லாஹ்விடம் கேட்கும் போது கவனையினமாக கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன் அல்லாஹ லா யக்பலு துஆ மின் கல்பின் காஃபிலின் லாஹின், கேர்லெஸ்ஸாக பொடுபோக்காக இருந்து பிரார்த்திக்கிற மனிதனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வை இவன் புரிந்து கொள்ளாததனால் இந்த நிலையை அவனிடம் பார்க்கிறோம். அதே போன்று நடுநிசையில் ஒரு நண்பன் கால் எடுத்து விட்டால் எழுந்து என்ன என்று கேட்கிறான்.
கொஞ்சம் என்னுடைய வீட்டுக்கு வந்து செல்லென்றால் பனி குளிர் மழை எதுவும் பார்க்காமல் ஓடி செல்கிறார். சில நேரங்களிலே இரவு முழுக்க தான் ஒரு பெண்ணை நேசித்தால் அந்த பெண்ணோடு பேசுவதற்காக வேண்டி காத்திருக்கிறான், விழித்திருக்கிறான். இப்படியெல்லாம் நிறைய நடக்கிறது. நண்பனுக்காக எதையும் செய்ய தயாராகிறான். வெயில் மழை குளிர் பனி எதுவும் பார்க்காமல் நண்பனுக்காக எதுவும் செய்வதற்கு தயாராகிறான். ஆனால் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்லப்பட்ட பிறகு ஹையா அலஸ் ஸலாஹ், ஹையா அலல் ஃபலாஹ், வெற்றியின்பால் விரைந்து வாருங்கள், தொழுகையின்பால் விரைந்து வாருங்கள் என்ற அழைப்பு இவனுக்கு அலர்ஜியாக இருக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? சில சகோதரிகள் வாய்விட்டு சொல்லிவிடுகிறார்கள், இப்போதுதான் மகரிப் தொழுது விட்டு இருக்கிறோம், கடைத்தெருக்களிலே, ஊர்களில் எல்லாம் கடைத்தெருக்களிலே உட்கார்ந்திருக்கும் போது, இப்போது இங்கே கேம்புகளில் ஏதாவது ஒரு விளையாட்டில் ஈடுபட்டிருக்கும் போது அதான் சொல்லும், சும்மா சொல்லுகிறோம். இப்போதான் மகரிப் தொழுது விட்டு வந்தோம், அதற்குள் இஷாவுக்கு அதான் சொல்லுகிறது. இப்போ கரம்போட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த முக்கியத்துவம் அல்லாஹ்வுடைய இந்த அழைப்புக்கு கொடுக்க முடியாத நிலையில் முரண்பாட்டை நாம் காணுகிறோம். இதற்கு என்ன காரணம்? இதை புரிந்து கொண்ட அளவுக்கு, நண்பனை புரிந்து கொண்ட அளவுக்கு, இங்கே இருக்கிற இன்பங்களை புரிந்து கொண்ட அளவுக்கு அல்லாஹ்வை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, குறிப்பாக சவுதி போன்ற அரபு நாடுகளில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு, சில இடங்களிலே கேமராக்கள் பொருத்தி இருப்பார்கள். இந்த பாதை ராடரினால் கண்காணிக்கப்படுகிறது என்று எழுதியிருப்பார்கள். வாகனத்தை ஓட்டும் போது மிக கவனமாக ஓட்டுகிறார்கள். வீதியிலே 100 ஸ்பீடுக்கு மேல் ஓட்டக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்தால் தாண்ட மாட்டார்கள். சிக்னலிலே கேமரா பொருத்தப்பட்டிருந்தால் அங்கே சிக்னல் தாண்ட மாட்டார்கள். அல்லது சாகிர் வாகனம் நிற்கிறது என்று சொன்னால் ஆளுக்கால் சிக்னல் கொடுத்து வேகத்தை குறைப்பார்கள். எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் வாகனத்தை வெளியே எடுத்து செல்ல மாட்டார்கள். இந்த அளவுக்கு கேமராவுக்கு பயப்படுகிறார்கள், டிராபிக் போலீஸுக்கு பயப்படுகிறார்கள். ஆனால் இதே மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான். வெளியிலே சமுதாயத்திற்கு வந்துவிட்டால் அவனுடைய வாய் நிறைய தக்குவா இருக்கிறது, நிறைய தக்குவா பேசுகிறான். அவன் நம்மோடு உரையாடுவதை பார்த்தால் நமக்கு பொறாமையாக இருக்கிறது, அந்த அளவுக்கு வாய் நிறைய தக்குவா. வீட்டுக்கு சென்றால் அவன் மனைவியை படுத்துகிற கொடுமை அவனுக்கும் அந்த ரப்புக்கும் தான் தெரியும். அவன் தனிமையில் ஆகிவிட்டால் அவன் ஹராம்களை செய்வதற்கு எந்த வகையிலும் பின்வாங்குவது கிடையாது. மிக சாதாரணமாக ஹராம்களை செய்வதற்கு அவன் துணிந்து விடுகிறான். தனிமைப்படும் போது ஆபாசமான விரசமான காட்சிகளை பார்ப்பது, அல்லது அவனுக்கு தனிமையிலே ஒரு பெண் கிடைத்து விட்டால் அவளோடு ஜினா செய்வது அக்ரமக்குமுல்லா. அதே போன்று இவ்வாறான பாவங்களை அவன் செய்வதற்கு தனிமைப்படும் போது துணிந்து விடுகிறான். யாரும் பார்ப்பதற்கு இல்லை என்றால் தொழுகை கிடையாது. இப்படியாக அவன் பாவம் செய்வதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது ரப்பை, அல்லாஹ்வை இவன் புரிந்து கொண்ட அளவு போதாது என்பதுதான் அதற்கு அடிப்படையான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே சூரத்துல் அன்ஃபால் 2வது வசனத்திலே சொல்கிறான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், உண்மையான மூமின்களிடம் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும், அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்படும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் என்று சொல்லும் போது அந்த மாற்றத்தை நம்மால் உணர முடிகிறதா? தெளிவாக சொல்லப்படக்கூடிய சந்தர்ப்பம் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற அதான். உள்ளத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுகிறதா? வெள்ளிக்கிழமைகளிலே ஹத்தீப் மிம்பரிலே நின்று கொண்டு அல்லாஹுவை அஞ்சுங்கள் என்று சொல்கிறார், இத்தகுல்லா, அல்லாஹுவை பயப்படுங்கள் என்கிறார். 3 குர்ஆன் வசனங்களை ஓதுகிறார், யா அய்யுஹன் நாஸ் உத்தகுல்லா, யா அய்யுஹன் நாஸ் உத்தகு ரப்பகும், மனிதர்களே உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள்.
يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள் يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا என்று மூன்று வசனங்களை ஓதி காண்பிக்கிறாரே அந்த நேரங்களில் அல்லாஹ் என்கிற வார்த்தை வெள்ளிக்கிழமைகளிலே நம்முடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது ஏன் நமக்கும் நம்முடைய நண்பனுக்கும் இடையில் ஊரிலே நம்முடைய பிசினஸ் பார்ட்னருக்கும் இடையில் பிரச்சனைகள் வரும் அந்த நேரத்திலே பிரச்சனை பள்ளிவாசலுக்கு வரும் பள்ளிவாசலிலே வைத்து அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் எந்த பயமும் இல்லாமல் பொய் சத்தியத்தை அல்லாஹ்வின் மீது செய்துவிட்டு செல்லக்கூடிய நிலையை நம் மத்தியிலே நாம் பார்க்கிறோமா இல்லையா ஒரு நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கிற போது ஒருவன் திருடுகிறான் திருடனை கையும் களவுமாக பிடித்துக் கொண்டார்கள் அவனிடம் போய் கேட்கிறார்கள் பிடித்துக் கொண்டு கேட்கிறார்கள் அசரக்தயா அஹி சகோதரனே நீ திருடினாய் அல்லவா என்று கேட்கும் போது அவன் சொல்லுகிறான் வணக்கத்திற்குரிய உண்மையான கடவுள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் நான் திருடவில்லை என்கிறான் கண்ணால் கண்டார்கள் நேரடியாக பார்த்தார்கள் திருடிய உடன் பிடித்தார்கள் அந்த நேரத்திலே அவன் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் திருடவில்லை என்றதும் அவனை அடித்து போலீசிலே பிடித்து கொடுத்து நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை அவர்கள் சொன்னார்கள் ஆமன்து பி ரப்பி என்னுடைய ரப்பை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் அந்த ரப்பின் மீது நீ சத்தியம் செய்து விட்டாய் ஃபகதபத் ஐனாய என்னுடைய கண்கள் பொய் சொல்லி விட்டன என்றார்கள் அல்லாஹு அக்பர் இந்த நிலை நம்மிடத்திலே வருகிறதா சகோதர சகோதரிகளே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று கணவன் மனைவிக்கு சொல்கிறான் மனைவி கணவனுக்கு சொல்கிறாள் அந்த நேரத்தில் அந்த பயம் வருகிறதா என்றால் நீ யார் என்று கேட்கிறோம் என்னை பயந்து கொள்ள சொல்வதற்கு நீ யார் என்று கேட்கிறோமே தவிர நம்முடைய உள்ளத்தில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிர அல்லாஹு வஜிலத் குலூபுஹும் உண்மையான மூமின்களிடம் அல்லாஹ் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளம் நடுங்கும் ஏன் நடுங்கவில்லை உள்ளத்தில் ஏன் அச்சம் வரவில்லை சும்மா ஒரு வகையாக இருக்கும் நமக்கு இந்த குர்ஆன் வசனங்களை அடிக்கடி கேட்டு கேட்டு பழகி இதுக்கு ஒரு அர்த்தம் நமக்கு புரிவதில்லை இது வேற ஏதோ ஒரு விஷயத்தை சொல்வதை போன்று நினைக்கிறோம் இது அல்லாஹ் சொல்வது இன்னமா என்கிற அதாத்துல் ஹஸ்ரை ஹர்ஃபுல் ஹஸ்ரை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் தான் உண்மை மூமின்கள் அல்லாஹ் என்றால் உள்ளத்தில் நடுக்கம் வருகிறவர்கள் தான் உண்மை மூமின்கள் என்கிறான் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே ஏன் அந்த நடுக்கம் வரவில்லை போலீஸ்காரன் என்றால் நடுங்குகிறோம் சட்டம் என்றால் நடுங்குகிறோம் நீதிமன்றம் என்றால் நடுங்குகிறோம் பஸ் என்றால் நடுங்குகிறோம் எக்ஸிட் என்றால் நடுங்குகிறோம் பணம் போய்விடும் என்றால் நடுங்குகிறோம் அல்லாஹ் என்றால் எந்த பயமும் இல்லை என்றால் அதற்கு காரணம் அல்லாஹ்வை பற்றிய அறிவு நம்மிடம் இல்லை என்பதுதான் அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டிய முறையில் நாம் ஈமான் கொள்ளவில்லை என்பதுதான் அதற்கு அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது சூரத்து தௌபா 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره எட்டு விஷயங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அந்த எட்டுக்காகத்தான் இந்த உலகத்தில் மனிதன் வாழ்கிறான் அந்த எட்டையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு பெற்றோர் பிள்ளைகள் கணவன் மனைவி உடன்பிறப்புகள் குடும்பம் பொருளாதாரம் வீடு வியாபாரம் இந்த எட்டையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் இந்த எட்டையும் விட அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதும் ஒருவனுக்கு விருப்பத்திற்குரியதாக மாறவில்லை என்றால் அல்லாஹுடைய தண்டனை வருவதை அவன் எதிர்பார்த்திருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் உண்மையை சொல்லுங்கள் சகோதர சகோதரிகளே இந்த எட்டையும் விட அதிகமாக அல்லாஹ்வை நாம் நேசிக்கிறோமா சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வை நேசித்தார்கள் இந்த எட்டையும் விட அதிகமாக நேசித்தார்கள் ஏன் அவர்களுடைய உயிரையும் விட அதிகமாக நேசித்தார்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி எதை செய்வதற்கும் இந்த நேரத்திலும் தயாராகவும் போட்டி போட்டுக் கொண்டும் இருந்தார்கள் அல்லாஹுக்காக வேண்டி உயிரை கொடுப்பதற்கு போட்டி போடுகிறார்கள்
சின்ன பிள்ளைகளுக்கு அவர்கள் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்திய முறையை பாருங்கள். பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்வதற்காக வேண்டி சின்ன பிள்ளைகள் கால்களை உயர்த்தி கொண்டு அந்த கூட்டத்திற்குள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி அனுப்பிய போது அழுது கொண்டு செல்கிறார்கள். உயிரை கொடுப்பதற்கு சின்ன குழந்தைகளும் போட்டி போட்டார்கள் என்றால் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ்வை அவர்கள் புரிந்து கொண்டதனால் அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு நேசம் வந்தது. இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய சமுதாயத்திலே உள்ள இளைஞர்கள் நடிகர் நடிகைகளை நேசிக்கிறார்கள், அவர்களுக்காக உயிர் கொடுப்பதற்கு தயாராகிறார்கள். அரசியல் தலைவர்களை நேசிக்கிறார்கள், அவர்களுக்கு உயிரை கொடுப்பதற்கு தயாராகிறார்கள். அவர்களுக்காக நேரம் ஒதுக்குகிறார்கள். அல்லாஹு அக்பர். அரசியல்வாதி அழைத்தால் களத்தில் இறங்குகிறார்கள், வீதியிலே இறங்கி போராடுகிறார்கள், எது செய்வதற்கும் தயாராகிறார்கள். ஆனால் அல்லாஹுடைய கலாம் ஓதப்படுகிற ஒரு மஜ்லிஸிலே உட்காருவதற்கு ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்குவதற்கு இவனால் முடியாமல் இருக்கிறது என்றால் இவன் அல்லாஹுவை புரிந்து கொள்ளவில்லை என்பதை தவிர வேற என்ன பதில் இருக்கிறது சகோதர சகோதரிகளே? அல்லாஹுவை ஒருவன் புரிந்து கொண்டானாக இருந்தால் எந்த நிமிடமும் அல்லாஹுக்காக உயிரை கொடுக்க தயாராகுவான். ஏற்கனவே சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சஹாபாக்கள் மத்தியிலே சொல்லுகிறார்கள், ஒரு அடியான் அந்த அடியானிடத்திலே அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு இந்த உலகம் வேண்டுமா, அவசரமாக என்னிடம் வர வேண்டுமா என்று கேட்கிறான். அந்த அடியான், நான் அவசரமாக உன்னிடம் வர வேண்டும் என்பதை முடிவாக எடுத்தார் என்று சொல்லும் போது அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் என்ற செய்தியை முன்னால் பார்த்தோம். ஏனென்றால் அல்லாஹ்வை நேசிக்கிற ஒரு மனிதன் அவனிடம் போய் சேர வேண்டும் என்பதிலே தான் துடித்துக் கொண்டிருப்பான். உலகத்திலே பார்க்கிறோம், பேச்சுலசாக வெளிநாட்டிலே இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறோம், எனவே எப்போது பிள்ளைகளோடு சென்று சேரலாம் என்று ஆசைப்படுகிறோம், அதற்காக இரவு பகலாக கவலைப்படுகிறோம். ஒருவனுக்கு ஒரு பெண்ணை பேசி இருக்கிறார்கள், அந்த பெண்ணோடு எப்போது திருமணம் முடிக்கலாம் என்று அவசரப்படுகிறான், ஏனென்றால் அவளை நேசிக்கிறான். ஒருவன் ஒருவனை நேசித்து விட்டால் அவனை அடைந்து கொள்வதற்கு ஆசைப்படுவான் என்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. ஆனால் அல்லாஹ்விடம் போவதற்கு யாருக்குமே விருப்பமில்லை. மௌத்தென்றால் விரண்டோடுகிறோம், மௌத்தென்றால் எல்லோருக்கும் பயம். கொஞ்சம் நெஞ்சிலே வலித்தால் உடனே ஒவ்வொரு டாக்டராக அலைகிறோம். வயிற்றிலே சின்ன ஒரு வலி என்றால் தெரிந்த டாக்டர்கள் அனைவரிடமும் செல்கிறோம். மௌத்துக்கு பயம். சலஃபு சாலிஹீன்கள் போன்று பயந்தால் பரவாயில்லை, சலஃபு சாலிஹீன்கள் மௌத்துக்கு பயந்தார்கள். ஏன் பயந்தார்கள் என்றால் பாவங்களோடு ரப்பை சந்தித்து விடக் கூடாது என்று பயந்தார்கள். அநியாயம் அளித்த நிலையில் அல்லாஹ்வை சந்தித்து விடக் கூடாது என்று பயந்தார்கள். தௌபா செய்யாமல் அல்லாஹ்விடம் போய்விடக் கூடாது என்று பயந்தார்கள். ஆனால் நாம் பயப்படுவது வாழ வேண்டும் என்ற ஆசையில். மௌத்துக்கு பயப்படுகிறோம் ஏனென்றால் இன்னும் வாழ வேண்டும் என்கிற ஆசையில். உண்மையிலேயே எத்தனை பேர் நம்முடைய சுஜூதுகளிலே, யா அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே போராடி ஷஹீதாக கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்து விடு என்று பிரார்த்தனை செய்திருக்கிறோம், அழுது கேட்டிருக்கிறோம். தொழிலுக்கு பிரார்த்தித்தது போன்று, குழந்தை சுகமில்லாமல் போன நேரத்தில் பிரார்த்தித்தது போன்று, வியாபாரத்திலே அபிவிருத்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தித்தது போன்று, சீரியஸாக காபாவுக்கு சென்று தவாஃப் காபாவை வலம் வருகிற நேரத்திலே அல்லது சஃபா மலையிலே நின்று காபாவை முன்னோக்கி பிரார்த்திக்கிற நேரத்திலே, யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்திற்காக போராடி, உன்னுடைய திருப்தியை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி போராடி, ஷஹீதாக கூடிய வாக்கியத்தை எனக்கு கொடுத்து விடு என்று எத்தனை பேர் கேட்டோம் என்றால் பெரும்பாலும் இருக்காது. ஏனென்றால் அல்லாஹ்வின் மீது நமக்கு பெரிய ஒரு பிடிப்பு கிடையாது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை பற்றி அறியாத காரணத்தினால், அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டிய முறையில் ஈமான் கொள்ளாத காரணத்தினால் நம்மிடம் காணப்படுகின்ற இந்த நிலையில் இப்படியே இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு உணர்ச்சிகரமான பயானை கேட்டால் தொழுகையை பற்றி அன்று தொழ ஆரம்பிப்போம். தொழுகையை பற்றிய ஒரு உணர்ச்சிகரமான உபதேசத்தை கேட்கும் போது இனி நான் தொழ வேண்டும் என்று முடிவெடுப்போம். மூன்றாவது நாள்
ஏதோ ஒரு வகையில் ஒரு தொழுகை தட்டுப்படும், பிறகு அப்படியே விடுபடும், தொழுகை கிடையாது. ரமலான் வந்து விட்டால் மாஷா அல்லாஹ் பக்தி பரவசம், பள்ளிவாசல்களில் முன்சஃபிலே நிற்போம், கியாமுல் லைலிலே ஈடுபடுவோம், நோன்போடு இருந்து கொண்டு பிரார்த்தனை செய்வதற்கு சந்தர்ப்பங்களை பார்த்து கொண்டிருப்போம், குர்ஆனை ஓதி முடிப்போம். ரமலான் முடிந்து விட்டால் போய்விடுகிறது. ஏ ரமலானில் ஒரு ரப்பும், ரமலான் அல்லாத காலங்களில் வேறொரு ரப்பும் இருக்கிறானா? ரமலானில் இருந்த அல்லாஹ் வேறு, ரமலானுக்கு அடுத்த மாதங்களில் உள்ள அல்லாஹ் வேறா? நிச்சயமாக இல்லை. ஈமான் கூடி குறையும் என்று இருந்தாலும் கூட நமக்கு குறைவது போன்று குறைவதை அங்கே குறிப்பிடவில்லை. நமக்கு ஈமான் இல்லாமல் போய்விடுகிறது. தொழிலிலே பிரச்சனை வந்துவிட்டால் ஈமான் இல்லாமல் போகிறது. இதுவெல்லாம் அல்லாஹ்வை நாம் சரியான முறையில் ஈமான் கொள்ளாததனால் வந்திருக்கக்கூடிய விளைவுகளாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்மிடத்திலே நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டால் ஆம் என்று சொல்லுவோம். எப்படி ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டால், ஒவ்வொருவராக நான் எழுப்பி நீங்கள் அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொண்டீர்கள் என்று கேட்டால் நிறைய பதில் சொல்வீர்கள். நான் குர்ஆனை படித்து தெரிந்து கொண்டேன், ஹதீஸை படித்து தெரிந்து கொண்டேன், அப்படி அதை பார்த்து தெரிந்து கொண்டேன், இதை பார்த்து ஈமான் கொண்டேன் என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டது பெரும்பாலானவர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருப்பது பெற்றோர் அறிமுகப்படுத்தி அல்லாஹ்வை தான். தாயும் தந்தையும் அல்லாஹ் இருக்கிறான் இருக்கிறான் என்று சொன்னார்கள், சமுதாயமும் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னது, அதனால் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம். நாம் பல தர்பியா நிகழ்ச்சிகளிலே நம்முடைய சகோதரர்களிடம் கேட்கிற ஒரு கேள்வி, அல்லாஹ்வை எனக்கு தெரியும் என்று சொல்கிறவர்கள் கையை தூக்குங்கள் என்று. அல்லாஹ்வை எனக்கு தெரியும் என்று துணிச்சலோடு சொல்லக்கூடியவர்கள் கையை தூக்குங்கள் என்று கேட்போம். யாரும் தூக்க மாட்டார்கள். உங்களிடமும் வேண்டுமென்றால் கேட்போம். ஏனென்றால் அதற்கு பிறகு நிறைய கேள்வி வரும். அல்லாஹ்வை தெரியும் என்று நீங்கள் சொன்னால், அதற்கு பிறகு என்னை தெரியும் என்று உங்களில் ஒருவர் சொன்னால், அவர் யார், என்ன செய்கிறார், அவருடைய வயது என்ன, அவருடைய பெயர் என்ன, அவருடைய ஊர் என்ன, எப்படி தெரியும் என்கிற நிறைய கேள்விகள் வரும். இங்கே முன்னால் உட்கார்ந்திருக்கிற ஒருவரை உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் முதலாவது அவருடைய பெயர் என்ன என்று கேட்போம். அல்லாஹ்வை தெரியும் என்றால் அல்லாஹ்வுடைய பெயர்கள் உங்களுக்கு தெரியுமா? குர்ஆனிலே விளையாட்டாக அல்லாஹ்வுடைய பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறானா? குர்ஆனில் ஒரு ஹர்ஃப் கூட, ஒரு எழுத்து கூட வீணாக அல்லாஹ்வினால் சொல்லப்படவில்லை. ஒவ்வொரு ஹர்ஃபும் அர்த்தத்தோடு தான் குர்ஆனில் அல்லாஹ்வினால் பேசப்பட்டிருக்கிறது. ஒரு ஹர்ஃப் கூட, ஒரு எழுத்து கூட வீணாக இருக்கிறது என்று ஒருவர் சொன்னால் அவருடைய நிலைமை ஆபத்தானது. அப்படி இருக்கும் போது குர்ஆனை படிக்கிற போது அல்லாஹ்வுடைய எத்தனையோ பெயர்கள், அந்த பெயர்களுக்குள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னலில்லாஹி திஸ்அத்தன் வ திஸ்ஈன இஸ்மா, அல்லாஹுக்கு 99 பெயர்கள் இருக்கின்றன. 99 மட்டுமல்ல, அந்த பல அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிற, அல்லாஹ் தன்னுடைய இல்முல் கைபில் மறைத்து வைத்திருக்கின்ற அந்த பல பெயர்களுக்குள் 99 பெயர்கள் இருக்கின்றன. அந்த பெயர்களை யார் பொருள் உணர்ந்து மனனமிடுகிறாரோ அவருக்கு சுவர்க்கம் நிச்சயம் என்று சொன்னார்கள். எத்தனை பேருக்கு அல்லாஹுடைய பெயர் பொருளோடு பாடம் சகோதரர்களே? 99 வேண்டாம், உடனே எழுந்து ஒரு 25 பெயர்களை சொல்ல முடியுமா பொருளோடு? ஒரு 10 பெயர்களை பொருளோடு சொல்ல முடியுமா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். கம்ப்யூட்டரை எடுத்தால் கம்ப்யூட்டரில் உள்ள எல்லா ஷார்ட்கட்டுகள், அதற்குரிய பெயர்கள் எல்லாமே சொல்லுவோம். நாம் படிக்கக்கூடிய ஒவ்வொரு துறையையும் எடுத்தால் அதில் ஆழ அகலங்கள் எல்லாம் சொல்லுவோம். நம்மை படைத்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்த அந்த ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்திலே நமக்கு எண்ண முடியாத நியமத்துகளை தந்திருக்கிற அந்த ரப்புல் ஆலமீன், ஏனைய மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது சோமாலியாவிலே சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இலைகளையும் கொலைகளையும் மக்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில்,
விதவிதமான ருசியான உணவுகளையும் பிரியாணிகளையும் சாப்பிடுவதற்கு நியமத் செய்த அந்த ரப்புல் ஆலமீன் எத்தனையோ அங்கவீனமான குழந்தைகளை இந்த உலகத்தில் மக்களுக்கு கொடுத்திருக்கும் போது நமக்கு ஆரோக்கியமான குழந்தைகளை தந்திருக்கிற அந்த ரப்புல் ஆலமீன் தங்குவதற்கு வீடு இல்லாமல் மர நிழல்களிலும் அகதி முகாம்களிலும் மக்கள் தடுமாறுகிற போது அழகான சொகுசான வீடுகளை தந்திருக்கிற அந்த ரப்புல் ஆலமீன் இந்த ரப்புல் ஆலமீனுடைய பத்து பெயர் நமக்கு தெரியவில்லை என்றால் அந்த ரப்புடைய பத்து பெயர்களுக்கு பொருள் தெரியவில்லை என்றால் எங்கே இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே? கபருக்குள் கொண்டு போய் வைத்ததும் மன் ரப்புக்க என்று முன்கரும் நக்கீரும் அலைஹிமுஸ்ஸலாம் நம்மிடம் கேள்வி கேட்கும் போது ரப்பி அல்லாஹ் என்று பதில் வருமா? நன்றாக சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ்வை தெரிந்து கொள்வதற்கு என்ன முயற்சிகள் செய்திருக்கிறோம்? மாஷா அல்லாஹ், இப்படியான ஒரு சிறிய கூட்டம் எங்கெல்லாம் நிகழ்ச்சி நடக்கிறதோ எங்கெல்லாம் வகுப்பு நடக்கிறதோ அந்த இடங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று செல்கிறது. செல்கிற இந்த சிறிய கூட்டத்திடத்திலேயே அது பற்றிய பூரணமான தெளிவு இல்லை என்றால் வெளியிலே டிவிக்கு முன்னாலும் நெட்டுக்கு முன்னாலும் கடற்கரைகளிலும் கடை தெருக்களிலும் அலைந்து திரிகிற ஏனைய மக்களுடைய நிலை என்ன என்று சிந்தித்து பாருங்கள். இதுதான் இன்றைய நம்முடைய சமுதாயத்தின் இந்த பலவீனமான நிலைக்கு அடிப்படை காரணமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா என்கிற கேள்விக்கு நம்மிடத்திலே தெளிவான பதில் கிடையாது. அல்லது அல்லாஹ்வை எப்படி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், அல்லாஹ்வை உங்களுக்கு தெரியுமா என்ற ஒரு கேள்விக்கு நம்மிடம் பதில் கிடையாது. அல்லாஹ்வை ஈமான் கொள்ளும் போது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவதாக அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் என்பது மரபு ரீதியாக நம்பி செல்வது அல்ல. பெற்றோர் சொல்கிறார்கள் என்பதற்காக அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பியதனால்தான் இன்றைக்கு அதான் சொன்னாலும் பள்ளிக்கு போக முடியவில்லை, தொழுகை மிஸ் ஆனாலும் எந்த கவலையும் இல்லை. சஹாபாக்கள் சலஃபு சாலிஹீன்கள் நஃபிலான உபரியான ஒரு தொழுகை மிஸ் ஆகிவிட்டால் அதை கடுமையாக ஃபீல் பண்ணுவார்கள். இரவு தொழுகை மிஸ் ஆகிவிட்டால் பகலெல்லாம் நஃபிலாக நிறைய தொழுவார்கள், நிறைய குர்ஆன் ஓதுவார்கள். ஆனால் நமக்கு ஃபஜ்ர் தொழுகை மிஸ் ஆகும், எந்த ஃபீலிங்கும் இல்லை. எத்தனை பேர் இல்லை, பெரும்பாலும் பார்க்கிறோம் வேண்டுமென்று இரவில் நீண்ட நேரம் விழித்திருக்கிறோம், எழும்புவதற்கான எந்த ஏற்பாடும் செய்வதில்லை, சிம்பிளாக தூங்குகிறோம், சூரியன் உதித்த பிறகு விழித்தெழுகிறோம், டைமை பார்க்கிறோம், பதறுகிறோம். என்ன பதறுகிறோம்? ஆஃபீஸுக்கு லேட் ஆகிவிட்டது. இன்னாலில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு முஸ்லிம் எதற்காக பதற வேண்டும், எதற்காக ஃபீல் பண்ண வேண்டும்? ஃபஜ்ர் தொழ கிடைக்கவில்லையே, எழுந்தவுடன் அவன் முதலில் செய்ய வேண்டிய வேலை வுது செய்ய வேண்டும், ஃபஜ்ரை தொழ வேண்டும், அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும். ஆனால் லேட்டாகி எழும்பி விட்டோம் என்பதை கவனத்தில் கொள்ளாமல் அன்றைக்கு ஃபஜ்ர் கிடையாது. இது மாதிரி எத்தனையோ தொழுகைகள் சிம்பிளாக வீணாக்கப்படுகிறது. இது போன்று எல்லா கடமைகளையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். மிக ஈஸியாக அந்த பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கவலையே கிடையாது. இப்ப அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று ஈமான் கொண்டால் நம்மால் அப்படி இருக்க முடியுமா? சட்டம் இருக்கிறது என்று நம்புவதனால், நீதிமன்றம் இருக்கிறது என்று நம்புவதனால், சிறை இருக்கிறது என்று நம்புவதனால் சட்டத்திற்கு மாறு செய்ய பயப்படுகிறோம். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தால் நமக்கு நம்முடைய கௌரவம் முக்கியமாக தெரியாது, இந்த உலகத்தில் அவமானப்படுவது முக்கியமாக தெரியாது, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதுதான் முக்கியமாக தெரியும். சஹாபா பெருமக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். நம்ம எல்லோருக்கும் அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு சம்பவம் தான்
காமிதியா என்கிற அந்த கோத்திரத்து பெண்மணியுடைய சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே நபித்தோழர்களோடு உட்கார்ந்திருக்கிற போது அந்த பெண்மணி ஆவேசமாக டென்ஷனாக மஸ்ஜிதுக்குள் நுழைகிறார். நுழைந்தவர் நுழைந்த உடனேயே சொல்கிறார், தஹிர்னி யா ரசூலல்லாஹ், எதுவும் பேசவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று கத்திக்கொண்டு வருகிறார். ஒரு பெண் ஆவேசமாக வந்து இப்படி கத்துவதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், என்ன இந்த பெண்ணுக்கு, மூளைக்கோளாரா அல்லது புத்தி பேதலித்து போய் வந்திருக்கிறாரா என்று கேட்கும் போது சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த பெண் புத்தி சுவாதீனமான ஆரோக்கியமான பெண் என்று சொன்ன பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், என்ன விஷயம். விஷயத்தை சொல்லென்றதும் அந்த பெண் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, விபச்சாரம் செய்து விட்டேன். யாருக்கும் தெரியாது, கூட விபச்சாரம் செய்தவன் வந்து சொல்லவும் கிடையாது, நாலு பேர் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து முறையிட்டதும் கிடையாது. இந்த பெண் வாலண்டியராக அவராகவே வருகிறார். வந்து யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொன்னதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை விசாரித்து விட்டு சொன்னார்கள், உன்னுடைய வயிற்றிலே குழந்தை வளர்வதாக நீ சொல்கிறாய், எனவே குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா என்று சொல்கிறார். பெண்மணி வீட்டுக்கு செல்கிறார். அந்த பெண்ணின் ஒவ்வொரு நிமிடங்கள் கழிவதும் மிக கஷ்டமாக இருக்கிறது. கவலையோடும் பயத்தோடும் நாட்களை கழிக்கிறார். குழந்தையை பெற்றுவிட்டார், மகிழ்ச்சி அடைகிறார். இப்போது குழந்தை பெற்ற கையோடு அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொல்கிறார், தஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, குழந்தை பெற்றுவிட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், என்னுடைய ரப்புக்கு முன்னால் நான் போய் நிற்க வேண்டும், என்னுடைய அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் போய் நிற்க வேண்டும். யா ரசூலல்லாஹ், ஒரு விபச்சாரியாக அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்க பயப்படுகிறேன், அந்த அல்லாஹ்வை நான் நம்புகிறேன், அந்த ரப்புல் ஆலமீன் மறுமையிலே எட்டு மலக்குகள் அவனுடைய அரிசை சுமந்த நிலையில் ஏனைய மலக்குகள் அணி அணியாக நிற்கும் போது அந்த மலக்குகளும் எப்படிப்பட்டவர்கள், ஒவ்வொரு மலக்கை பற்றி சொல்லுகிற போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மலக்கினுடைய காதுக்கும் தோல் புஜத்திற்கும் இடையில் உள்ள தூரம் 700 வருடங்கள் நடந்து செல்லக்கூடிய அளவு தூரம். அப்படியான எட்டு மலக்குகள் அரிசை சுமந்து கொண்டு வந்து மலக்குகள் எல்லாம் அணியணியாக நிற்கும் போது என்னிடத்திலே விபச்சாரியே என்று அந்த அல்லாஹ் கேட்டுவிடக் கூடாது, எனக்கு பயமாக இருக்கிறது, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பெண்மணிக்கு இன்னும் சான்ஸ் கொடுக்கிறார்கள். உன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுவது யார்? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு 2 வருடங்கள் பால் ஊட்ட வேண்டும், எனவே பால் கொடுத்து விட்டு வா என்று சொல்கிறார்கள். 2 வருடங்கள் போய் உட்கார்ந்தால் அந்த பெண்ணால் முடியவில்லை, நாட்களை கடத்த முடியவில்லை. பயம், ரப்பு இருக்கிறான் என்பதை அந்த பெண் நம்பி இருந்தார். எனவே அந்த ரப்புக்கு முன்னால் எப்படி நான் போய் நிற்பது, நியாயம் சொல்லி அந்த பெண் தப்பி இருக்கலாம். நம்ம வாலண்டியராக போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னோம், அவர் தான் திருப்பி விட்டார், எனவே நாம் உண்டு நம்முடைய பாடு உண்டு என்று இருந்து விடலாம் என்று அந்த பெண் நினைக்கவில்லை. அந்த பெண்ணுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கை அந்த பெண்ணுடைய தூக்கத்தை கெடுத்தது, நிம்மதியை குலைத்தது. 2 வருடங்கள் பால் கொடுக்கிறார். பால் குடி மறந்தவுடன் குழந்தையின் கையிலே ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய குழந்தை பால் குடி மறந்து விட்டது, சாப்பிடுகிறது, தஹிர்னி, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர். அதற்கு பிறகுதான் சஹாபாக்களிடம் சொன்னார்கள், ஒரு குழியை தோண்டி அந்த குழியிலே இந்த பெண்மணியை நாட்டி கல்லால் எறிந்து கொலை செய்யுங்கள் என்றார்கள். அதற்கு பிறகுதான் அந்த பெண்மணிக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள், எத்தனை பாவங்கள் செய்கிறோம், எத்தனை அநியாயங்கள் செய்கிறோம், எத்தனை பேருக்கு அநீதி இழைக்கிறோம், ஃபீல் பண்ணுகிறோமா? பொருளாதாரத்தில் செய்யக்கூடிய பாவம், பண்பாட்டில் செய்யக்கூடிய பாவங்கள்,
வணக்க வழிபாட்டில் செய்யக்கூடிய பாவங்கள், பெற்றோருக்கு அல்லது பிள்ளைகளுக்கு அல்லது மனைவிக்கு அல்லது கணவனுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள், அநியாயங்கள், இவைகளை நினைத்து அழுத அனுபவங்கள் நமக்கு இருக்கிறதா? இந்த பாவங்களோடு அல்லாஹுக்கு முன்னால் நின்றால் வெற்றி அடைய முடியாது என்ற பயம் உள்ளத்தில் வந்திருக்கிறதா? நமக்கு எல்லாமே இந்த உலகமாகத்தான் தெரிகிறது. தப்பு செய்துவிட்டு தாய்க்கு முன்னால் போய் நின்றால் அவமானம் என்று கருதுகிறோம். ஸ்ரீலங்காவிலே சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு பௌத்த குடும்பத்திலே ஒரு வீட்டிலே அந்த வீட்டுக்கார பையனும் இன்னும் சில இளைஞர்களும் சேர்ந்து ஆபாசமான ஒரு சினிமாவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் யாரும் கிடையாது. அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது திடீரென அந்த வீட்டுக்காரி வந்து விடுகிறார், அவனுடைய தாய் வந்து விடுகிறார். வந்து வந்த வேகத்தில் அவர் கதவை திறந்து விட்டார். இவர்கள் முன் ஹாலிலே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. நண்பர்கள் எல்லோரும் ஓடிவிட்டார்கள். இவனும் டிவியை ஆஃப் பண்ணாமல் ஓடிவிடுகிறான். தாய் சுதாகரித்துக் கொண்டார். இவன் மிக தாமதமாகி வீட்டுக்கு வருகிறான். வந்து தாயுடைய முகத்தை பார்க்கவே இல்லை. எப்படி பார்ப்பது? இப்படி ஒரு அசிங்கமான படத்தை பார்த்ததை அறிந்து கொண்ட தாயினுடைய முகத்தை எப்படி பார்ப்பது என்று அவனுடைய உள்ளுணர்வு சொல்கிறது. தாயுடைய முகத்தை பார்க்காமல் இருந்தவன் அன்றிரவு அவனுடைய அறையில் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டான். இது ஒரு மதம் இல்லாத ஒருவனுடைய நிலை. இப்ப நமக்கு அல்லாஹுக்கு மாறு செய்கிறோம் என்றால், அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறோம் என்றால், அல்லாஹுடைய விஷயத்தில் தவறு செய்கிறோம் என்றால் எவ்வளவு பயம் வர வேண்டும் சகோதர சகோதரிகளே? பயம் வருகிறதா என்றால் இல்லை. ஏன் இல்லை? அல்லாஹ் இருக்கிறான் என்ற அந்த உண்மை உள்ளத்தில் ஆழமாக பதியவில்லை. இப்போ அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்ப வேண்டும். எப்படி நம்புவது? தாய் தந்தை சொல்லி நம்புவதா? அப்படி நம்பினாலும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையை பலப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பி அந்த மக்கள் மத்தியிலே வந்து அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள், நாஸ்திகர்கள் கிடையாது. அரேபியாவில் பெரிய அளவில் நாஸ்திகர்கள் இருக்கவில்லை. அரேபியாவில் இருந்தவர்கள் எல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு இருந்தவர்கள். அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்கிறான், வலஇன் ஸஅல்தஹும் மன் ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த் லயகூலுன் அல்லாஹ், வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று நபியே நீ அவர்களிடம் கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அப்படியான மக்களிடத்தில் அல்லாஹ் என்ன வசனங்களை இறக்குகிறான், அஃலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? வைலல் ஜிபாலி கைஃப நுசிபத், மலைகள் எவ்வாறு நாட்டப்பட்டுள்ளன என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? வைலல் அர்தி கைஃப சுதிஹத், பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? வைலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத், வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? உங்களை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? இந்த பிரபஞ்ச அத்தாட்சிகளை பார்த்து, இந்த உலகத்திலே உள்ள அல்லாஹுடைய படைப்புகளை பார்த்து அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உள்ளத்திலே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதில் எந்த விதமான கடுகளவேனும் சந்தேகம் வரக்கூடாது. இந்த அளவுக்கு அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இதற்கு நாம் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று பிரபஞ்ச உண்மைகளை பார்த்து நம்பிய பிறகு அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை அவனுடைய அஸ்மாக்கள் சிஃபாத்துகளின் ஊடாக தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தால் குர்ஆனில் எல்லாமே, குர்ஆனில் உள்ள 6666 வசனங்கள் என்று சொல்வார்கள், அத்தனை வசனங்களுமே அல்லாஹை பற்றி தான் பேசுகின்றன. ஒன்று நேரடியாக அல்லாஹை பற்றி சொல்லும், அல்லது மறைமுகமாக அல்லாஹை பற்றி சொல்லும். முழு வசனங்களுமே அல்லாஹை பற்றி தான் பேசுகின்றன. அதற்குள்ளும்
அல்லாஹு தஆலா தன்னை பற்றி தனித்தனியாக சொல்லுவான். உதாரணமாக அல் குர்ஆனுடைய முதலாவது அத்தியாயத்தை நாம் படித்து பார்க்கிற போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறான். ரப்புல் ஆலமீன் என்றால் யார்? சாதாரணமானவனா? ஆலம் என்பது குல்லுமா சிவல்லாஹ், அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்தும் ஆலம். அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்தையும் படைத்தவன், அந்த அத்தனையும் நிர்வகிப்பவன், அந்த அத்தனைக்கும் சொந்தக்காரன் என்பதுதான் ரப்புல் ஆலமீன் என்பதனுடைய அர்த்தம். அர் ரஹ்மான், அர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், மாலிக் யௌமித்தீன், மறுமை நாளின் அரசன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறான். இதை ஒரு நாளைக்கு குறைந்தது 17 தடவைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் ஓத வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் கடமையாக்குகிறார்கள். எதற்காக? அல்லாஹ்வை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை நமக்கு அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக. அதே போன்று சூரத்துல் இஹ்லாஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சுலுசுல் குர்ஆன் என்று சொல்கிறார்கள். குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி என்கிறார்கள். அந்த சூரத்துல் இஹ்லாஸில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யக்குல் லஹு குஃவன் அஹத், தன்னை பற்றியே சொல்கிறான். அதே போன்று ஆயத்துல் குர்சியை அறிமுகப்படுத்துகிறார்கள். அல் குர்ஆனிலே உள்ள ஒரு மகத்தான வசனம், அஅஸமு ஆயத்தின் ஃபி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் உள்ள ஒரு மகத்தான வசனம் என்று ஆயத்துல் குர்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். அந்த ஆயத்துல் குர்சியை ஒருவன் ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு ஓதி வருவானாக இருந்தால் அவனுக்கும் சுவர்க்கத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய தடை மரணம்தான் என்று சொன்னார்கள். அதேபோன்று யார் ஒருவர் இந்த ஆயத்துல் குர்சியை இரவிலே தூங்குகிற போது ஓதிக்கொண்டு தூங்குகிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு காவலர் இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவருக்கு நியமிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இவ்வளவு சிறப்பை சொல்லி இந்த ஆயத்தை ஓத சொல்கிறார்கள். உண்மையிலேயே இந்த ஒரு ஆயத்தை ஓதினாலேயே அல்லாஹ்வை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயன், வேறு கடவுள் கிடையாது. அல் ஹய்யு அல் கையூம், அவன் உயிரோடு இருப்பவன். அல் கையூம், நிரந்தரமாக இருப்பவன். லா தஅகுதுஹு சினத்துன் வலா நௌம், அந்த அல்லாஹ்வுக்கு சிறு தூக்கமும் வருவதில்லை, தூக்கமும் வருவதில்லை. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கே சொந்தம். லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنه, மர்மையிலே அவன்தான் மாலிக், அவனுடைய அனுமதி இல்லாமல் யார் அவனிடத்தில் ஷஃபாஅத் செய்ய முடியும், பரிந்து பேச முடியும்? يعلم ما بين ايديهم وما خلفهم, இந்த மக்களுக்கு முன்னால் நடப்பவைகளையும் பின்னால் இருப்பவைகளையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய இல்ம், அல்லாஹ்வுடைய அந்த இல்மை ஒருவன் தெரியாக தெரிந்து கொண்டால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய விரும்பவே மாட்டான். அல்லாஹ்வுடைய இல்ம் எப்படிப்பட்டது? يَعْلَمُ خَائِنَةَ الْأَعْيُنِ وَمَا تُخْفِي الصُّدُورُ, முன்னால் உள்ளதையும் பின்னால் உள்ளதையும் அறிகிறான் என்று சொல்கிற அல்லாஹ் தஆலா வேறு இடங்களிலே அந்த அறிவின் விசாலத்தை சொல்கிறான். يَعْلَمُ خَائِنَةَ الْأَعْيُنِ, உங்களுடைய கண்கள் இமை வெட்டினாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். وَمَا تُخْفِي الصُّدُورُ, உங்களுடைய உள்ளங்கள் மறைத்து வைத்திருப்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய இல்மை சொல்கிறான். وَمَا تَسْقُطُ مِنْ وَرَقَةٍ إِلَّا يَعْلَمُهَا, மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹுக்கு தெரியாமல் அந்த இலை விழாது என்றால் அல்லாஹ்வுடைய இல்ம் எவ்வளவு விசாலமானது என்பதை ஒருவன் புரிந்து கொள்வான். அல்லாஹ் இப்படி அறிந்து கொள்ளக்கூடியவன் என்று தெரிந்தால் பகிரங்கமாக இருந்தாலும் அல்லாஹுக்கு கட்டுப்படுவான், தனிமைப்பட்டாலும் அவன் அல்லாஹுக்கு கட்டுப்படுவான்.
அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவன் மாற செய்ய மாட்டான். يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. الله உடைய அறிவை அல்லாஹ்வே இவர்களால் முழுக்க அறிந்து கொள்ள முடியாது. அவன் நாடியதை தவிர وسع كرسيه السماوات والأرض அவனுடைய குர்சி இருக்கிறது வானங்களையும் பூமியையும் விட விசாலமானது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய குர்சி வானங்களையும் பூமியையும் விட விசாலமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய குர்சி என்பது எப்படி என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய குர்சி எப்படி என்றால், ஒரு பெரிய டெசர்ட்டிலே ஒரு இரும்பு வளையலை எறிந்தால் எப்படி அது ஒரு சின்ன ஒரு உருவமாக தென்படுமோ அதுபோன்றுதான் அல்லாஹ்வுடைய அர்ஷோடு ஒப்பிடுகிற நேரத்தில் குர்சி என்றார்கள். பெரிய டெசர்ட்டில் ஒரு சின்ன இரும்பு வளையலை போட்டால் அந்த இரும்பு வளையல் எப்படி மிக சின்னதாக மாறிவிடுமோ அதுபோன்றுதான் அல்லாஹ்வுடைய குர்சி அவனுடைய அர்ஷோடு ஒப்பிடுகிற போது இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய குர்சி என்பது மௌதியுல் கதமைன், அல்லாஹ் தன்னுடைய பாதங்களை வைக்கிற இடம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படியான அந்த அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சிபத்துகளையும் நாம் குர்ஆனிலிருந்து படித்து பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக இதா துக்கிர் அல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் என்றால் நடுக்கம் வரும், அல்லாஹ் அழைக்கிறான் என்றால் ஓட வேண்டிய உணர்வு வரும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் பயம் வரும், அச்சம் வரும். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற இந்த சிஃபத்துகள், இந்த இரண்டு இசுமுகளும், அல்லாஹ்வுடைய இரண்டு பெயர்களும் குர்ஆனிலே சுமார் 170 அதிகமான இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற இந்த இரண்டு பெயர்களும் 170 அதிகமான இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பெயர்களை படிக்கிற போது அவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் விசாலத்தை புரிந்து கொள்வான். அல்லாஹ் இப்படிப்பட்ட அருளாளனா, இப்படி எனக்கு அன்பு காட்டுகிறானா, அவன் நினைத்திருந்தால் என்னை எப்போதோ அழித்திருக்க முடியும், நான் செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு நான் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் என்னை தண்டிக்க நினைத்திருந்தால் எப்போதோ தண்டிப்பதற்கு அவன் சக்தி பெற்றவன், இன் அல்லாஹ் அலா குல்லி ஷைன் கதீர், அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் ஆற்றல் உள்ளவன் என்ற வசனம் குர்ஆனிலே 33 அதிகமான இடங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அவன் அல்லாஹ்வை பார்க்கிற போது நிச்சயமாக இந்த மனிதன் அல்லாஹ்வின் மீது மஹப்பத் வைப்பான், அல்லாஹ்வை நேசிப்பான். அல்லாஹ்வை நேசித்து விட்டானாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி எந்த நேரத்திலும் எதையும் செய்வதற்கு தயாராகுவான். தன்னுடைய உயிரை அந்த அல்லாஹ்வுக்காக கொடுப்பதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று ஏங்குவான், அதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பான். ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு அல்லாஹ்வை தெரியவில்லை, அல்லாஹ்வை அறிந்து கொள்ளவில்லை. இப்படி நாம் இருக்கிற காரணத்தினால் நாம் இன்று ஈமானிலே பலவீனமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும். ஏன் மாற வேண்டும் என்றால் இது நம் ஒவ்வொருடைய சுயநலம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு நாம் எல்லோரும் பிரிய வேண்டும். பிரிந்த பிறகு கபருக்குள் சென்றால் மன் ரப்புக்க என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் கபரில் நிம்மதியாக இருக்கவே முடியாது. மஹ்ஷரிலே அல்லாஹ்வை எப்படி பார்ப்பது? சுவர்க்கத்திலே அல்லாஹு தஆலா சுவர்க்கவாசிகளுக்கு கொடுக்கிற மிக உயர்ந்த இன்பம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம். அந்த பாக்கியம் எப்படி நமக்கு கிடைக்கும்? எனவே இந்த அழிந்து போகக்கூடிய ஏமாற்றக்கூடிய உலகத்திலே உலகத்தை தேடுவதற்காகவே எல்லா நேரங்களையும் ஒதுக்குவதை விட்டுவிட்டு உலகத்தை தேடுகிற அதே நேரத்தில் அல்லாஹ்வை நம்மை படைத்து நமக்கு உணவளித்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற நமக்கு நியமத்துகளை தந்து கொண்டிருக்கிற அந்த அல்லாஹ்வை அறிவதற்கும் நம்முடைய நேரங்களை நாம் ஒதுக்க வேண்டும். குர்ஆனை படிக்க வேண்டும். குர்ஆனின் ஊடாக அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை புரிந்து கொண்டு அல்லாஹ்வை சரியான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் சஹாபாக்கள் ஈமான் கொண்ட முறையில் நாமும் ஈமான் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திலும் நிம்மதி இருக்கும். மௌத்தாகிற நேரத்தில் நம்முடைய உயிர் மென்மையாக நம்முடைய உடம்பிலிருந்து பிரிக்கப்படும். கபரிலும் நிம்மதியாக இருக்க முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படியான நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.